ஆனால் அந்த மாதிரியான பாடல்களை தான் தேர்வு செய்து வீடியோ போடுவார் இவர் பெரும்பாலும் எல்லாமே முக்கள் முழங்கல் தான் இருக்கின்றன திடீரென ஆபாசமான உடையுடனும் தோன்றுவார் சுகந்தி இதனால் ஏராளமான ஆண்கள் சுகந்தியின் வீடியோவுக்கு ரசிகர்கள் ஆனார்கள் இதில் சிலரோ சுகந்தியின் செல்போன் நம்பரை வாங்கி பேசவும் தொடங்கினார்கள் அடுத்து வீட்டுக்கும் வர ஆரம்பித்தார்கள் பழகும் ஆண் நண்பர்களுடன் இஷ்டத்துக்கும் ஆட்டம் போட்டு வந்திருக்கிறார் மேலும் இதை தவிர சுகந்திக்கு காதலர் ஒருவரும் தனியாக இருக்கிறாராம் இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தபோது டிக்டாக்கில் சுகந்தி வீடியோவுக்கு கீழே ஏகப்பட்ட திட்டுகள் வசவுகளும் விழுந்துள்ளன இரண்டு பெண்கள் சுகந்திக்கும் அவரது காதலனுக்கும் எதிராக ஸ்டேஷனிலும் புகார் தந்தனர் அப்போதும் சுகந்தி அஹ் அசரவே இல்லை தான் டிக்டாக்கில் சுகந்திக்கும் இளைஞர் ஒருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது அவரும் டிக்டாக் வீடியோ பதிவிடுபவர்தான் இந்த பிரச்சனையில் சுகந்தியை விமர்சித்த அந்த இளைஞரோ சுகந்தியின் கிராமமான நாகலபுரம் கிராமத்தையும் அங்குள்ள பெண்களையும் சேர்த்து விமர்சித்து விட்டார் இந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் இப்படிதான் என்றும் விமர்சித்து விட்டார் அந்த வீடியோவை பார்த்த நாகலபுரம் கிராம மக்கள் பொங்கிவிட்டனர் ஏற்கனவே சுகந்தி மீது கடுப்பில் இருந்தவர்கள் இப்போது சுகந்தியால் சொந்த கிராமத்திற்கே இப்படி ஒரு அவமானமா என்று ஆத்திரத்தின் உச்சிக்கே போய்விட்டனர் அதனால் அவரை ஊரை விட்டு துரத்தியடிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எடுத்தனர் சுகந்திக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறாராம் அவரையும் ஊருக்குள் வரக்கூடாது என்று சொல்லி பழனிச்செட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பொதுமக்களும் முற்றுகையிட்டனர் இந்த விவகாரம் அடங்குவதற்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை கிளம்பியுள்ளது தன்னை ஊரை விட்டு துரத்தியதற்கு டிக்டாக்கில் பழகிய அழகர் மதுரை சிவாதான் என்று குற்றம் சாட்டி உள்ளார் சுகந்தி மேலும் கூலிப்படையை ஏவி இவரை கொலை செய்து விடலாம் என்றும் தனது புதிய ஆண் நண்பருடன் சேர்ந்து பிளான் செய்துள்ளார் அந்த டிக்டாக் வீடியோவும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது தான் கொலை பண்ணும் பிளான் கூட டிக்டாக் வீடியோவாக வெளியே வெளி வெளி வெளிவருகிறது என்றால் இப்படி ஒரு டிக்டாக் நமக்கு தேவைதானா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க